வணக்கம். இது நம்ம வள்ளலார் வேலை வாய்ப்பு சேவை இயக்கம். இன்னைக்கு இந்த வீடியோல உங்களுக்காக நம்ம பார்க்க போற வேலை வாய்ப்பு தகவல் அப்படின்றது, தமிழ்நாடு அரசு பல ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு குறிப்பிட்ட டிபார்ட்மெண்ட்ல அதிக எண்ணிக்கையிலான வேலை வாய்ப்புகளுக்கான அறிவிப்பு அப்படின்றத வெளியிட்டிருக்காங்க. அதற்கான தகவல்களை தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஜாப் டைப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஜாப் அப்படின்னு சொல்லலாம். டைப் ஆஃப் கவர்மெண்ட் அப்படின்னு சொன்னீங்கன்னா தமிழ்நாடு கவர்மெண்ட் அப்படின்னு சொல்லலாம். அப்படி என்ன டிபார்ட்மெண்ட்டில் பல ஆண்டுகளுக்கு பிறகு அறிவிச்சிருக்காங்க வேலை வாய்ப்பு அப்படின்னு கேட்டிங்கன்னா, தமிழ்நாடு சிவில் சப்ளைஸ் கார்பரேஷன் அப்படின்ற டிபார்ட்மெண்ட்டில் தான் அறிவிச்சிருக்காங்க. இது முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டால், இந்த அரசு வேலைக்கு எழுத்து தேர்வு அப்படின்றது இல்லை, வெறும் நேர்முக இன்டர்வியூ அப்படின்றது மட்டும்தான் இவங்க வச்சுருக்காங்க. எவ்வளவு காலி பணியிடங்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா 141 காலி பணியிடங்கள் அப்படின்றத அறிவிச்சிருக்காங்க. அதிலும் கல்வி தகுதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8ஆம் வகுப்புலேருந்து டிகிரி வரைக்கும் படித்தவங்க அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கல்வி தகுதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8ஆவது படித்தவங்க, 10ஆவது படித்தவங்க, 12ஆவது படித்தவங்க, டிகிரியில் பிஎஸ்சியில் சயின்ஸ் குரூப் படித்தவங்களுக்கான வேலை வாய்ப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, என்னென்ன பதவிகளில் எவ்வளவு காலி பணியிடங்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரெக்கார்ட் கிளர்க் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆர்சி அப்படின்ற பதவியில் 54 காலி பணியிடங்கள் அப்படின்றதும், அசிஸ்டன்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய உதவியாளர் பணியில் 52 காலி பணியிடங்கள் அப்படின்றதும், செக்யூரிட்டி அண்டு வாட்ச்மேன் அதாவது பாதுகாவலர் அப்படின்ற பணியில் மொத்தம் 35 காலி பணியிடங்கள் அப்படின்றதையும் அறிவிச்சிருக்காங்க. மொத்தமாக 141 காலி பணியிடங்கள் அப்படின்றத அறிவிச்சிருக்காங்க. வயது வரம்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே கூட தான் கொடுத்துருக்காங்க. எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்டை பொறுத்த வரைக்கும் 18லிருந்து 37 வயது வரை இருக்கக்கூடியவங்க அப்ளை பண்ணலாம். எம்பிசி பிசி கேட்டகரியில் 18லிருந்து 34 வயது வரை இருக்கக்கூடியவங்க அப்ளை பண்ணலாம். ஓசி சொல்லக்கூடிய அதர் கேஸ்டில் இருக்கக்கூடியவங்க 18லிருந்து 32 வயது வரை இருக்கக்கூடியவங்க அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் முழுக்க முழுக்க ஆண்களுக்கான வேலை வாய்ப்பு, ஸோ மேல் கேண்டிடேட்ஸ் மட்டும்தான் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் சேலரி ப்ளஸ் அலவன்சஸ் அப்படின்றதும் சொல்லியிருக்காங்க. இதை பொறுத்த வரைக்கும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எழுத்து தேர்வு ரிட்டன் எக்ஸாம் இல்லை, ஒன்லி இன்டர்வியூ அப்படின்றது மட்டும்தான். ஓகே, எப்படி அப்ளை பண்ணுறது, யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய திருச்சி மாவட்டத்தில் இருக்கக்கூடியவங்க மட்டும்தான் அப்ளை பண்ணலாம். ஏன்னா இந்த வேலை வாய்ப்பு அப்படின்றது திருச்சி மாவட்டத்துக்கு மட்டும்தான். இதே மாதிரி ஒவ்வொரு மாவட்டங்கள்லையும் இனி வரும் காலங்களில் இந்த டிபார்ட்மெண்ட்டில் ஓப்பனிங் அப்படின்றது வரும். தொடர்ந்து அந்தந்த மாவட்டத்துக்கான வேலை வாய்ப்புகளுக்கான இந்த டிபார்ட்மெண்ட்டோட வேலை வாய்ப்பு அப்படின்றத பதிவு செய்வோம். ஓகே, எப்படி இந்த அப்ளிகேஷனை கலெக்ட் பண்ணுறது, எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, திருச்சி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சிவில் சப்ளைஸ் டிபார்ட்மெண்ட்டில் அதுக்கான அப்ளிகேஷன் அப்படின்றது பேப்பர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஹார்ட் காப்பியாக ப்ரொவைட் பண்ணுறாங்க. அங்கே போய் நேரில் வாங்கி அதில் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் நீங்கள் அட்டாச் பண்ணணுமோ அதெல்லாம் அட்டாச் பண்ணி அதுக்கப்புறம் நீங்கள் அங்கேயே எடுத்துகிட்டு போயிட்டு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி தேதி அப்படின்றது நவம்பர் மாதத்தினோட கடைசி தேதி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எங்கே போயிட்டு நீங்கள் அப்ளிகேஷன் கலெக்ட் பண்ணணும் அப்படின்ற டீட்டெயிலும், இந்த வேலை வாய்ப்பினோட நோட்டிஃபிகேஷன் மற்றும் மற்ற டீட்டெயிலையும் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்காக நாங்கள் கொடுத்துருக்கோம். வீடியோ டிஸ்கிரிப்ஷன் அப்படின்றது வீடியோவுக்கு ரைட் சைடில் கீழே ஒரு ஆரோ மார்க் இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணி போனீங்கன்னா டீட்டெயில்டாக லிங்க் எல்லாமே நாங்கள் கொடுத்துருக்கோம். அது உள்ளே போயிட்டு நீங்கள் பார்த்துட்டு உங்களுக்கான வேலை வாய்ப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறேன். இந்த மாதிரி வேலை வாய்ப்பு தகவல்களை நாங்கள் ஏன் பதிவு செய்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி வேலை தேடக்கூடிய இளைஞர்கள் அப்படின்றவங்க பல்வேறு மாவட்டங்களில் இருக்காங்க. இந்த மாதிரி வரக்கூடிய வேலை வாய்ப்பு தகவல்கள் அப்படின்றத அவங்களுக்கு போய் சேர்றதில்லை. அவங்களுக்கு கொண்டுன்னு போய் சேர்க்கறதன் மூலயமா வேலை வாய்ப்புகளில் ஒரு வழிகாட்டுதல்களை காட்ட முடியும் அப்படின்னு எம்ப்ளாய்மெண்ட் சோஷியல் சர்வீஸ் என்ஜிஓவாக இருந்து நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இது போன்ற வேலை வாய்ப்பு தகவல்களை தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னா நம்மளோட BBSI கேரியர் கைட்லைன்ஸ் அப்படின்ற சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். எங்களால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் பயனடையும் வகையில் நிறைய வேலை வாய்ப்பு தகவல்களை உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கறதுக்காக முயற்சிகள் பண்றோம். நன்றி, வணக்கம், ஆல் தி பெஸ்ட்.